துணிவு. துணிவு படத்தோட மூன்றாவது பாடல் கேங்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக வந்து ட்வீட் போட்டிருக்காரு ஜிப்ரான் அவர்கள். இந்த பாடல் வர கிறிஸ்மஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. இதை வந்து சபீர் சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கர் தான் வந்து இந்த பாடலை வந்து பாடியிருக்காரு. அண்டு விவேகா வந்து இந்த பாடல் வந்து எழுதியிருக்காரு. ரெண்டாவது வாரிசு. வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச் வர டிசம்பர் 24ஆம் தேதி சென்னை நேரு ஸ்டேடியத்தில் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக இந்த படத்தோட ப்ரொடியூஸ் வந்து எஸ்விசி அஃபீஷியல் வந்து ட்விட்டரில் வந்து இன்றைக்கி அஃபீஷியலாக வந்து போட்டுட்டாங்க. அடுத்து மூணாவது அருள்நிதி நடிச்சிட்ருக்க படம் டிமாண்டி காலனி படத்தோட பார்ட் 2 அண்டு பிரியா பவானி சங்கரும் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து 40% ஆஃப் ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. அண்டு இந்த படத்தை வந்து அஜய் நானமுத் தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. அடுத்து தனுஷோட அப்டேட். அவர் வந்து அடுத்த படம் சன்ஃபிக்சர் கூட தான் வந்து பண்ண போகிறாரு. ஹீரோவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, பட் இந்த படத்தை இவர் தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. ஸ்டோரி ஹீரோ வந்து இனிமேல் தான் வந்து ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்க, பட் இவர் தான் வந்து டேரக்டருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து நம்ம தலைவர். தலைவரோட அடுத்த படத்தை வந்து பிரதீப் ரங்கநாதன் தான் வந்து டேரக்ட் பண்ண போகிறாரு. லைக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. அது எந்தளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. அதே மாதிரி தளபதி 67 வந்து இப்போ வந்து வாரிசு, அடுத்து வந்து தளபதி 67 வந்து லோகேஷ் கனகராஜ், 68 வந்து அட்லி தான் வந்து பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. சன்ஃபிக்சர் வந்து தயாரிக்கிறாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 கோடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. இதை ஏன் இந்த ரூமர்ஸ் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து அட்லியோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து தளபதி அவர்கள் போயிருந்தாங்க. ஸோ அதை வச்சு ஒரு ஸ்ட்ராங்காக இந்த பஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க கோலிவுட்டில் இருக்க லேட்டஸ்ட் அப்டேட். அவ்வளோதான் அட்டாமாவே.